பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் அதற்கு இணையான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்தமைக்காக கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்த இருவர் பெயர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணர்ந்தவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது. ரமேஷ் என அழைக்கப்படும் நிக்கலப்பிள்ளை ஆண்டனி எம் லட்சுமிகாந்தன் மற்றும் முருகேசு ஸ்ரீ சண்முகராஜா ஆகியோரின் பெயர்களை கருப்பு பட்டியலில் இருந்து இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 முதல் பயங்கரவாதத்தை ஆதரித்தவர்கள் என தெரிவித்து அவர்களின் பெயர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது. முன்னதாக எம் எல் லட்சுமிகாந்தன் என்பவருக்கு இன்டர்போல் என அழைக்கப்படும் சர்வதேச போலீசார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் நீதிமன்றத்தின் வாயிலாக கைதுக்கான பிடியாணை பின்னர் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் நீதித்துறையின் முக்கிய பொறுப்பாளராக எம் எல் லட்சுமிகாந்தன் பதவி வகித்ததாக அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டெய்லி ஸ்லோன் .lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.